ஸ்ரீ குருப்பியோ நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் ஈசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளானட்டுடைய பொசிஷனை பார்த்துருவோம். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. குரு பகவான் மற்றும் சனி பகவான் இவர் இருவரும் பக்ரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்திருக்கிறார்கள். அப்போது சனி பகவான் ஆல்மோஸ்ட் பெயர்ச்சிக்கு ரெடி தயாராகிட்டார். அதே சமயத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். அதே போல் மிதுனத்திலே செவ்வாய் பகவான் வக்ரமாகி அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் மட்டும் வக்ரகதியில் இருக்கிறார், மற்ற கிரகங்கள் எல்லாம் நார்மல் பொசிஷனில் அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ இந்த கிரக அமைப்பு டிசம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுவோம், வாங்க பார்த்துடலாம். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, ரிஷப ராசி நேயர்களே, அதி அற்புதமான மாதமாக, ஒரு மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. 12 அதிபதி வக்ரகதி ஆகிய ராசியிலே அமர்ந்திருக்கிறார். ஒரு சிறப்பான அம்சம், அதுவும் மங்களகாரகன் ராசியிலே அமர்ந்திருப்பது சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. 10 9 வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 10 வீட்டுக்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாக ரிஷபராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா? நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். எனக்கு கவர்மெண்ட்டு வேலை கிடைக்குமா சாமி? நான் கவர்மெண்ட்டுக்காக வேலைக்காக பணம் கட்டியிருக்கிறேன், எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா? பொதுவாகவே நான் சொல்வது உண்டு, இந்த கவர்மெண்ட் வேலையை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ஜாதகம் தான் பேசும். உங்களுக்கு கவர்மெண்ட்டு சம்பளம் வாங்குகிற தகுதி இருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் பணம் காசு கொடுக்கறது சிறப்பு. ஆனாலுமே கூட சூரிய பகவான் 7-7 அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே சூரியன் பார்க்கின்றார். அதே போல் சனியுடைய தொடர்பும் உள்ளது. அரசாங்க அனுகூலம் ரிஷபராசிக்கு உண்டு. நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், பில்டராக இருக்கலாம், டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், இல்லை அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட் இருக்கா, பில் பெண்டிங்காக இருக்கலாம், ஒரு பர்மிஷனாக இருக்கலாம், பர்மிட்டாக இருக்கலாம், லைசன்ஸாக இருக்கலாம். எனக்கு பர்மிட் கொடுத்தா நான் இந்த வேலையை ஆரம்பிச்சுடுவேன், எனக்கு லைசன்ஸ் வாங்கினா இதை ஆரம்பிச்சுடுவேன், எனக்கு ஜிஎஸ்டி வர்ற சாமி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அரசாங்கம் சார்பாக உங்களுக்கு வர வேண்டிய பில் பேமெண்ட்ஸோ, அனுமதி பர்மிஷன்ஸ் லைசன்ஸ், அவையெல்லாம் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் ஒரு சில ரிஷபராசி அன்பர்கள் அதிகப்படியான பேங்க் லோன், ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 5 கோடி ரூபாய், ஒரு 30 கோடி ரூபாய், ஒரு 50 கோடி ரூபாய், அந்த மாதிரி பெரிய அமௌண்ட்டை பேங்க் சைட்லேருந்து எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அந்த பேங்க் அமௌண்ட் வந்து சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். பண வரவுகள் அதிகமானதாக இருக்கும் ரிஷபராசி நேயர்களே. நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணங்காசு கிடைக்கும். அதுக்கான அதிக முயற்சிகள் நீங்கள் எடுத்திருந்தாலும் நிச்சயமாக அதுக்கான வெற்றிகள் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். பிறக்கின்ற அந்த 2023 ஜனவரி மாதம் உங்கள் வாக்குறுதிகளை எல்லாம் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணி கேட்ட இடத்துல உங்களுக்கு காசு கிடைச்சி நல்லபடியாக நீங்கள் அந்த தொழிலை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையப்போகுது. அதே போல் ஒரு நிறைய நான் வந்து ஃபண்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்க சாமி, அது ஒரு 90% முடிஞ்செடுத்து, அல்லது ஒரு 95% முடிஞ்சிடுச்சு, ஒரு 5% தான் சாமி பேலன்ஸு, அது இன்னும் சேங்ஷன் ஆகாமல் இருக்குது. அந்த மாதிரிலாம் தடைபடக்கூடிய விஷயங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான பரிகாரங்கள், சின்ன சின்ன பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்வீர்களே, ஆனால் அதிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும் ரிஷபராசி நேயர்களே. நிறைய அன்பர்கள் பணங்காசை கொடுத்துட்டு, ரிஷபராசி அன்பர்கள் பணங்காசை கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறாங்க. நான் எனக்கு வந்து 40 லட்சம் ரூபா வரணும், 1 கோடி ரூபாய் வரணும், 50 லட்சம் ரூபா வரணும், அல்லது பல கோடி ரூபாய் எனக்கு வர வேண்டியது இருக்குதுங்க சாமி, இல்லை நான் ஒரு இடம் முடிக்கிறேன், ஒரு இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சாமி, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன்,
இந்த இடத்த வந்து நான் சேல்ஸ் பண்ணுறேன், பாதி காசு நான் வாங்கிட்டேன், பாதி காசு வர வேண்டியது இருக்கு, வாங்குறவங்கள்ட்ட வந்து எனக்கு வந்து சேரவில்லை. அப்போ இந்த மாதிரியான காரிய தடைகள், பண வரவுக்கான தடைகள் இருக்குமேயானால் அந்த தடைகள் விலகும். அந்த தடைகள் விலகுவதற்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை கொண்டு தெரிந்து செய்வீர்களேயானால் வெற்றி பெறுவீர்கள் ரிஷபராசி நேயர்களே. அதே போல் குடும்ப வளர்ச்சி இருக்கும், குடும்பம் டெவலப்பே ஆக மாட்டேங்குது. சமயம் பையனுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை, பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை. ஒரு காலத்தில் நாங்களெல்லாம் நல்லா குடிகட்டி பிறந்த சாமி உயர்வான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வந்தோம். ஒரு 3-4 வருஷமாக அந்த குடும்பத்தை போட்டு அப்படியே அமுக்கிக்கிட்டே இருக்குது. ஏதோ சைவினைகள் வச்சா மாதிரி இருக்குது சாமி, ஏதோ தோஷங்கள் இருக்கா மாதிரி இருக்குது, ஒரே கண் திருஷ்டியாக இருக்குது சாமி, உடம்பெல்லாம் வலிக்குது. குடும்பம் வந்து வளர்ச்சியே ஆக மாட்டேங்குது. எல்லாருமே படிச்சிருக்காங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, ஆனாலுமே கூட குடும்பம் வளர்ச்சி அடையலை. இந்த மாதிரியான வளர்ச்சி, ஃபேமிலி டெவலப்மெண்ட்ஸ், அடுத்தடுத்த மங்கள விசேஷங்கள், மங்கள காரியங்கள், அப்போ குடும்ப வளர்ச்சிகள் தடைபடுமே ஆனால் அந்த தடைகள் விலகும். அதே போல் செய்வினை தோஷங்கள், மந்திர மாந்திரீக தோஷங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இடத்துக்காரங்களுடைய பிரச்சனைகள், எதிர் வீட்டர்களுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் கூட சரியான தீர்வு காணப்படும் ரிஷபராசி நேயர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல பதவி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வந்து சேரும் ரிஷபராசி, அரசியலை சார்ந்த ரிஷபராசி அன்பர்களே. புதிய மனிதர்களை, முன்பின் தெரியாத புதிய மனிதர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலமாக உயர்ந்த மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகிறது ரிஷபராசினியர்கள். உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த நாட்டில் நீங்கள் அரசியல் தலைவராக இருந்தாலும், அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும் இது உங்களுக்கு பொருந்தும். அரசியலில் முன்னேற்றங்கள் இருக்கும். ஜெயிக்க போகிற ஒரு ராசியாக இந்த ரிஷபராசி அமைகிறது. அதே போல தான் சினிமா துறை. சினிமா துறையை பொறுத்தவரையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய, நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்து இந்த கம்பெனியில் நமக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இந்த டைரக்டர், இந்த ப்ரொடியூசர், அதனால் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அல்லது சொந்தமாக நானே செய்யலான்ருக்கிற சாமி அப்படின்னாக்கா, அதுக்கு ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு வாட்டி அதை பார்த்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செய்வது சிறப்பை தரக்கூடியதாக அமையும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டியதான். ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த தடையாக இருக்கும். அப்போ ஒரு முறை நீங்கள் அதை கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ப பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும் சினிமா துறையை சார்ந்த ரிஷபராசி அன்பர்களே. அதே போல் குடும்பம், கணவன் மனைவி, ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபேமிலி சப்ஜெக்ட் சிறப்பானதாகவே இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி தரம் உயரும். கல்விக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளிநாட்டு யோகங்கள் உருவாகும். வேலை வாய்ப்புகளாகட்டும் அல்லது பிஸ்னஸ்க்காக, பையர்ஸ்க்காக வெளிநாட்டு யோகங்கள், பிரயாணங்கள் அமையும். அப்போ எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராட்டி, ஜெய் ஜெய் வராட்டி.